அதனால கம்பத்து குத்துவா பொதுமக்கள் உற்றார் உறவினர்கள் ஒன்னு சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கோம். வேலை வெட்டி இல்லாதவங்க வெட்டி வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க உருப்படி இல்லாம ஊரை சுத்திட்டு இருக்கலாம் சுத்தி நின்று வேடிக்கை பாருங்க. இன்னைக்கு சனிக்கிழமையா இருக்கிறனால இந்த போட்டி திங்காரி தான் நடக்கும். அதனால லேட்டா வர்றவங்க எல்லாம் லைன் மீங்க வந்து சம்பவம் பண்ணிக்கங்க. இந்த முறை வெளியூர்ல இருந்து வீரர்களை இறக்குமதி பண்ணியிருக்கோம். ஸ்ரீலங்கால இருந்து விக்ரமசிங்கே. அடுத்தது மலேசியால இருந்து வந்திருக்கும் அண்ணன் மைனர் குஞ்சி மலேசியா போலே. அடுத்ததாக கர்த்தர்தான் பெட்டில இருந்து கருவையன் எலவட்ட கல்ல தூக்க போற மாவீரனுக்கு என்ன பரிசு கொடுக்க போறன்றத நொந்து போன நம்ம கம்முத்துவா சொல்லுவா. வணக்கம் மகாஜனங்களே, வெளிநாட்டில் இருந்து வந்திருக்கும் வீரர்களே, 8 வருஷமா நான் படும் அவஸ்தையை தீர்க்க வந்த சூரர்களே, உங்களுக்கெல்லாம் நான் ஒரு சவால் விடுறேன். இந்த கல்லை எவன் தூக்குறானோ அவனுக்கு என் பொண்ணையும் கட்டி வச்சு என் பரம்பரை சொத்தையும் எழுதி வைக்கிறேன். இந்த வருஷமாவது இவனா தூக்குங்கடா. இப்போது கல்லை தூக்க வருகிறார் ஸ்ரீலா. அடுத்தது இந்தியா கல்தர்தா பட்டியில் இருந்து கருவாயே. அடுத்தது டரி மலேசியா மைனர் குஞ்சி. ஐயோ, இந்த வருஷமும் இந்த கள்ள தூக்கு யாருமே இல்லையா? இந்த வட்டாரத்துல ஒரு ஆம்பளே இல்லையா? ஒரு ஜோடி பொருத்தம். நீ இப்ப அந்த கல்ல தூக்குற, நான் ஆம்பள நிரூபிக்கிற. என்னதா நீ ஆம்பள நான் நிரூபிக்கணுமா? ரமேஷ், கல்ல தூக்கலாம் பொண்ணு கிடைக்கும், பொண்ண தூக்கலாம் கல் கிடைக்குமா? கல்ல அடித்தாண்டா கிடைக்கும். போடா அந்த பொண்ணு உனக்கு தாண்டா கன்ஃபார்ம். போடா தூக்கா போடா. ஓகே கிடைச்சிட்டா கிடைச்சிட்டா. இந்த கல்ல தூக்குறதுக்கு ஒரு வீரன் வந்துட்டான். தம்பி, இந்த கல்ல தூக்குனா என் பொண்ண கட்டிக்க உனக்கு சம்மதம் தானே? ஓ மாமா மீதா, இந்த அழகான பொண்ணு இருக்கும் போது கல் என்ன பெரிய மலையே தூக்குவா மாமா? பொண்ணா, என் பொண்ணு உள்ளுக்குள்ளே இருக்கு. அம்மா அரிக்காணி வாமா வெளியே. அது யாரு? அதான் என் பொண்ணு. பொண்ணா
பச்சசாரி போட்டு நிக்கிற சுக்கு யாரு? ஓ திஸ் ஒன் திஸ் இஸ் மை செக்ரட்டரி. செக்ரட்டரி கலவா கவுத்துட்டான். ஐயோ மாப்ள ஐயோ அத்தா இவன் செத்தா. மைக்கன் தெரியுதுக்குள்ள இந்த கைநாட்ட வாங்கிடுறேன். எதா மாப்ள 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 மாப்பிள என் பரம்பர சொத்தான அந்த தாமரை தட்டும் தரேன். அதுக்கு மேல என் கண்ணுக்கு கண்ணான என் பொண்ணையும் தரேன். அது கண் கலங்காம பாத்துக்க மாப்பிள. ரொம்ப முக்கியம் பாது மாப்பிள்ள. மாப்பிள வைத்தறிச்சவே மூட்டாதையா? இத வச்சு நான் என்ன பண்ண முடியும்? அவளுக்கு பெரிய தாமரை தட்டு எதுக்கியா? அது மாப்பிள அந்த தட்டுல தான் சோறா போட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஊட்டி வளர்த்தேன் இந்த பொண்ண. என் வாழ்க்கையா போச்சு. ஐயோ என் வாழ்க்கையா போச்சு.